ஹன்சிகா பர்த்டே சேலஞ்ச் 2008 ட்விட்டர்ல ஹன்சிகா ரசிகர் பேஜ்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை ட்விட்டா ஹன்சிகா நானும் கலந்துக்கலாமான்னு ட்விட் போட்டிருக்காங்க. டான்ஸ் நம்ம நாட்டில் உருவானதுக்கு மெயின் ரீசனே பிரபுதேவா தான். அவர் தான் மாரி டூவில் கொரியோகிராஃப் பண்ண போறாருன்னு நான் பெருமையாக ஷேர் பண்ணிக்கிறேன்னு ட்விட் போட்டிருக்கிறாரு தனுஷ். ரகுல் பிரீத் பஞ்சாபி ராக் ஸ்டாரான டாப்ஸி பொண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த பிக்சருக்கு மாக் பண்ணி சமந்தா போன வாரம் தான் ரகசியமாக கல்யாணம் ஆச்சு, எப்படி தான் லீக் ஆச்சோ தெரியலன்னு ட்வீட் போட்டிருக்காங்க சமந்தா. சச்சின் டெண்டுல்கர் மியூசிக் லெஜெண்டான சோனம் நிகம்க்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு. சங்கரின் 25th இயர் சினிமாக்கு வாழ்த்து சொன்ன தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி கூறி இத்தனை வருஷமா நீங்க இல்லைன்னா பயணித்திருக்க முடியாதுன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு. மோகன்லால் தனுஷோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி அவங்க கூட எடுத்த பிக்சரை ட்வீட்டா போட்டிருக்காரு. கோக்ரீன் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு மரக்கண்ணு நட்டு மேலும் தன்னுடைய மகளையும் தன் மகனையும் மற்றும் டைரக்டர் வம்சி அவர்களையும் டேக் செஞ்சு இந்த அருமையான பசுமை புரட்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு மகேஷ் பாபு. 100% காதல் ஷூட்டிங் சீன்ல ஷாலினி பாண்டேவோட நடந்த இந்த அட்டகாசங்களை தன்னுடைய ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸ்ருதி லண்டன் போறேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய இந்த குட்டி குட்டி செல்ல பிராணிகளை இந்த பூனை குட்டிகளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ட்வீட் போட்டிருக்காங்க.